வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான, சுவையான ஒரு வித்தியாசமான கிரேவி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த சைஸில் உள்ளது, மூணு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மூணு தக்காளியுமே இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு நீங்கள் மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நமக்கு அந்த தோல் இருந்துச்சுன்னா கிரேவியில் திப்பி திப்பியாக இருக்கும், அதனால் நமக்கு அந்த தோல் வேண்டாம். அதனால் அந்த மாதிரி காய் சீவர சீவில் வச்சுட்டு நம்ம சீவி எடுத்தோம்னா தோல் இல்லாத நடுவில் இருக்கிற அந்த சதை பகுதி மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீவி இருக்கான் பாருங்கள், அந்த தோல் மட்டும் நம்ம கையில் நின்றுடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோல் நமக்கு தனியாக கிடைச்சிடும். அதனால தான் அந்த காய் சீவரில் போட்டு நான் சீவிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி மீதமுள்ள எல்லா தக்காளியுமே சீவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கிரேவி மட்டும் நமக்கு இருக்குது. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த திப்பிகள் இருந்தால் பரவாயில்ல நினச்சிங்க, நீங்கள் மிக்சியில் சேர்த்துட்டு கூட அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ரெடி பண்ணியாச்சு, நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் பட்டை கிராம்பு கூட சேர்த்துட்டு தாளிக்கிறதுனா தாளிக்கலாம், நான் அதெல்லாம் சேர்க்காம கடுகு சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு காம்பை மட்டும் நான் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அந்த பச்சை மிளகாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலராக மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம சீவலில் போட்டு சீவி வச்சுருந்த தக்காளி, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அதே சமயத்தில் நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகும். ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து செஞ்சிட்டோம்னா ஒரே சமயத்தில் நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தா தக்காளி நல்லா வதங்கிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு 1 ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாவை வதக்கும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வதக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாவெல்லாம் கரிஞ்சி போயிடும். இப்போ சிம்லேயே வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போக நாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா பத்தலனா கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லாவே வதக்கியிருக்கிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு 5 நிமிஷமாக, அதில் பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கிரேவியில் சேர்க்க போகிறது காராசேவ் தான் எடுத்திருக்கேன். இது நான் மிளகு காராசேவ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயினாக ஒரு காராசேவ் கிடைக்கும் பாருங்கள், அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகு காராசேவ் சேர்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா காரம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு காராசேவ் சேர்த்துருக்கேன். ஒரு சில சமயத்தில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காராசேவ் வாங்கியிருப்போம், அது சில சமயத்தில் காற்று போய் நமத்து போயிடும். அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த காராசேவ் தண்ணி இழுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த காராசேவ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1-2 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும். 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க, நமக்கு அந்த காராசேவை கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டு கிரேவி திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுருக்கேன், திக்காயிடுச்சு பாருங்க. அந்த காராசேவெல்லாம் தண்ணி இழுத்துட்டு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். நீங்கள் காராசேவு சேர்த்து செய்யும்போது கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு நல்லா சுவையான காராசேவை வச்சு புதுமையான ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இது
பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.